Hi buddies, hope you're doing fine. In this video, we will talk about 10 importance of English language. Already, in our channel, there is a video. So, the clarifications and the things that are proper. So, I will start this video. So, in the video, என்னுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வீடியோ அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ராப்பரா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு சோ அதனால தான் அந்த ஒரு पर्सபெக்டிவ்ல இந்த வீடியோ வந்து நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் சோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இங்கிலீஷ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜா வந்து கன்சிடர் பண்ணப்படுது சோ அதனால நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளால மத்த பீப்பிள் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு பேசிக் லாங்குவேஜா வந்து இருக்கு அதனால வேர்ல்ட் வைட்ல உள்ள பீப்பிள் எல்லாரும் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு பேசிக்கா வந்திருக்கு செகண்ட் திங் வந்து என்ன அப்படினா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எல்லாருக்கும் செகண்ட் லாங்குவேஜா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படினு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்மளுடைய மதர் டங் தமிழ் ஆனா நமக்கு ஒரு செகண்டரி லாங்குவேஜ் வந்து தேவைப்படுது மத்த Country lola people could communicate pandadaka namaki ipo second language amadirikrathu vandu English Hindi and the Madre irik. So English vandu common a yella country people kum vandu second language irik. Yam dina second language abdinra sense vandu ipo yellarukum Malayalam theriyo abdintu vandu solamudiyadu yellarukum vandu Tamil theriyo abdintra vandu nama solamudiyadu. Ana yellarukum oralukku English theriyo. So adanala Common English or a second language and the third thing so this is an official language so we have the official language appdin solittu paakumbodhula 53 countries la English official language vandu irukku adu mattum illama worldwide paakumbodhu 400 million people vandu English thangalude first language ah vandu pesittu irukanga abindra andha oru vishayamum irukku 53 countries la English or official language aagum worldwide ah vandu paakumbodhu 400 million people English first language ah vandu pesittu irukanga and the fourth thing English language மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது அப்படினா நம்ம கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம worldwide Job காக நம்ம எந்த कंट्रीக்குனாலும் போய் நம்ம travel பண்ணலாம் and அது மட்டும் இல்லாம english fluency மட்டும் நமக்கிட்ட இருந்துச்சு அப்படினா job opportunities வந்து நமக்கு எங்க இருந்தாலும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கற அந்த ஒரு விஷயம் இருக்கு and the fifth thing english அப்படினு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படினா அது வந்து ஒரு common language so நம்ம second pointல வந்து பார்த்தோம் so அது வந்து ஒரு second language எல்லாராலயும் வந்து பேசப்படுது அப்படினு வந்து பார்த்தோம் so அதே தான் வந்து இந்த fifth pointல வந்து நம்ம பார்க்கறோம் so இது வந்து ஒரு common language ஆ வந்து நம்ம எல்லார பத்தியிலயும் வந்து சர்வே ஆகுது and the sixth thing english language வந்து ஒரு global language so world wide பேசப்படுற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து என்னன்னா இங்கிலீஷ் and the seventh one so english நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படினா english language வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்பவே வந்து fluent-ஆ இருந்துச்சு அப்படினா நம்மளால ஈஸியா எந்த ஒரு place-க்கு வந்து move ஆகி நம்மளால அந்த environment அடாப்ட் பண்றக்கூடிய ஒரு capacity வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைக்கும் so அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா Already பார்த்த ஒரு விஷயம் தான் சோ நம்மளால எந்த பிளேஸ்க்கு வந்து போனாலும் எந்த कंट्रीக்கு போனாலும் நம்மளால சர்வைவ் ஆக முடியும் ரீசன் வந்து என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கற அந்த ஒரு விஷயம் தென் இப்போ வந்து நம்ம கேரியர் ஸ்கில்ல வந்து ரொம்பவே டெவலப்ட் ஆகி ரொம்பவே வந்து சூப்பர் குவாலிட்டியோட நம்ம வந்து இருக்கோம் அப்படினா சோ நம்மளுடைய என்விரான்மென்ட்ல மட்டும் தான் நம்மளுடைய கெபாசிட்டியை வந்து காட்ட முடியும் அப்படின்ட்டு இல்லாம நம்மளால வேர்ல்டு வைடா போயிட்டு டிராவல் பண்ணி எந்தெந்த கண்ட்ரீஸ்லனாலும் நம்மளால சர்வை ஆக முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நமக்கு தரும் அண்ட் த ஃபைனல் திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மற்ற லாங்குவேஜஸை விட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழில் வந்து 247 லெட்டர்ஸ் வந்து இருக்குது இதுவே இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 26 லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கற்றுக்கிட முடியும் ஸோ இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்த 10 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில்
ஒரு சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாகவோ இல்லை சிமிலராகவோ இருந்த மாதிரி தோணும். பட் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே வந்து ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பாய்.